தமிழ்நாடு இணைந்த அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் ரெண்டு ஆப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னென்னா, ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத பற்றியும், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் எப்படி பேட்டரிகள் செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சொல்கிற ஆப்பு தான் சிபிஜெட் அப்படிங்கிற ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிபிஜெட் ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களோட டிவைஸ் ப்ராசஸரை பற்றி எஸ்ஓசி அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலோட ப்ராசஸர் எத்தனை நானோமீட்டரில் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோர்ஸ் இருக்குது, அதோடய கிளஸ்டர் சிஸ்டம் எத்தனை, அந்த கோர்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகிருக்கு, உங்கள் மொபைலில் உள்ள ஜிபியு வெண்டர் யார், என்ன ஜிபியு உங்கள் மொபைலில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவைஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் டிவைஸில் வந்து பார்க்கும்போது உங்கள் டிவைஸோட மாடல் என்ன, அதோட ப்ராண்ட் என்ன, உள்ளுக்கு என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் சைஸ் என்ன, அதோடய ரிசல்யூஷன் என்ன, டென்சிட்டி முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, உங்கள் மொபைலோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ரேம் என்ன, அதில் அவைலபிள் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, அதில் அவைலபிள் என்ன இருக்குது, உங்கள் மொபைலோட ரிலீஸ் டேட் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சிஸ்டமில் வந்து பார்க்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலோட ஓஎஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் அப்டேட் பண்ண பேட்ச் லெவல் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபோனில் ரூட் அக்சஸ் இணைப்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுலேருந்து இப்போ உள்ள டைம் வரைக்கும் உள்ள டைம் டியூரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறத கொடுத்துருக்காங்க. பேட்ரி செக்ஷனில் வந்து பார்க்கும்போது பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குது, இப்போ உள்ள பேட்டரி பெர்சன்டேஜ் என்ன, என்ன பேட்டரி இங்கே கொடுத்துருக்காங்க, அடுத்து உங்கள் ஃபோன் எந்த டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் எவ்வளோ எடுத்துக்குது, அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னங்கிறது முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்சார்ஸ் பற்றி பார்க்கும்போது உங்கள் ஃபோனில் என்னென்ன சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா சென்சார்ஸையுமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் என்னென்ன சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சிபிஜி டாப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஐஃபோனில் பேட்டரி ஹெல்த் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் இன்புல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்டில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஆப் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூ பேட்டரி அப்படிங்கிறது தான் இதோட ஆப் நேம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஆப் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுமே நிறைய ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் பேட்டரியை கேலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கேலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து கிளிக் பண்ணதுமே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இப்போ உள்ள பெர்சன்டேஜ் காமிக்குது, ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அடுத்து இந்த ஆப்பில் சார்ஜிங் அலாரம் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக 80% வந்தவொடனே அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே கொடுத்துருக்க பேட்டரி ஹெல்த் பார்த்திங்கன்னா, நீங்கள் அடுத்தடுத்து சார்ஜ் பண்ணுற அந்த சார்ஜிங் சைக்கிளை வச்சு உங்கள் பேட்டரி ஹெல்த் கால்குலேட் ஆகும். அடுத்து ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நீங்கள் எத்தனை தூரம் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அங்கே எதுவுமே காமிக்கலை. இப்போ ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும்போது 1% சார்ஜ் கம்மியாயிருச்சு. இப்போ கீழே பாருங்கள், பேட்டரி யூசேஜில் 1% கம்மியாயிருக்கிறத காமிக்குது. நான் சார்ஜ் பண்ணதுலேருந்து இன்னும் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணல, அதனால் ஸ்க்ரீன் ஆன் டைமில் மட்டும் 1% ட்ரெயின் ஆகிருக்கிறத காமிச்சிருக்கு. அடுத்து டிஸ்சார்ஜிங் ஸ்பீடில் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஆனில் எவ்வளோ, ஸ்க்ரீன் ஆஃபில் எவ்வளோ பெர்சன்டேஜ் பெர் அவர் எடுத்துக்குது, காமெண்ட் யூசேஜில் எவ்வளோ பெர்சன்டேஜ் பெர் அவர் எடுத்துக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜிங் அலாரம் பற்றி பேசும்போது, நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டு எத்தனை பெர்சன்டேஜில் அலாரம் அடிக்கணுமோ அதை செட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு ஒரு அலாரம் அடிச்சிடும். இப்போ என்னோடய ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுனே மேலே நோட்டிஃபிகேஷன் வரதை பாருங்கள், சார்ஜ் ரீச்சு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ நான் சார்ஜரை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இந்த ஆப்பை 2 வாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த 2 வாரத்தில் நான் சார்ஜிங் பண்ண செஷன்ஸை வச்சு என்னோடய பேட்டரி ஹெல்த் 92% அப்படின்னு காமிக்குது. இங்கே டிசைன் கெப்பாசிட்டி எவ்வளோ, எஸ்டிமேட்டட் கெப்பாசிட்டி எவ்வளோன்றதை காமிச்சிருக்கு பாருங்கள். சார்ஜிங்கில் இருக்கும்போது இந்த ஸ்க்ரீனில் இருக்கும். அடுத்து டிஸ்சார்ஜிங்கில் பார்க்கும்போது உங்கள் பேட்டரி எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படிங்கிறத 3 விதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள்,
ஆவரேஜ் பேட்டரி யூசேஜில் முதல் நம்ம இன்ஸ்டால் பண்ணப்போ ஒரு டீட்டெயிலுமே நமக்கு அதிகமாக கொடுக்கல. இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குதுன்றதை பாருங்கள். அடுத்து பேட்டரி ஹெல்த்தில் பேட்டரி வியர் அப்படிங்கிறதுல ஒன் டே யூசேஜை ஒவ்வொரு பாராக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை தடவை சார்ஜ் பண்ணியிருக்கேன், எத்தனை பெர்சன்டேஜ்லேருந்து எத்தனை பெர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்குங்கிறத முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெக் கிரிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.